அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து புரியுது, மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்குது. பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி கனெக்டில் இருக்கோங்கிறத வந்து நல்லா தெரியுது. அப்போ எப்படி ப்ரெசண்டில் எப்படி இருந்தால் என்ன பலனுங்கிறது நல்லாவே வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து நிறையவே தெரியுது. எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 3 பிரம்ம முகூர்த்த வகுப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பர் 4 to செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த 21 நாள் நடக்கிறது. இதில் எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் பார்க்க போகிறோம், ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத www.amsouls.com அப்படின்றதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர் இருக்குது, ப்ளஸ் வந்து உள்ள ஃபீட்பேக்ஸ், ஆடியோ ஃபீட்பேக், ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப மெயினான ஒரு விஷயம், நம்ம சில விஷயங்களை கண்ணில் பார்க்கறதுனால மட்டுமே, நம்ம உணரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால மட்டுமே தான் சில விஷயங்களை நம்ம இங்கே நம்புகிறோம். மற்றவங்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வரல. இப்போ இறைவன் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம். ஏன் அப்படின்னா நம்மளால் அது பார்க்க முடியல. அப்போ இறைவனை காட்டுங்க, நீங்கள் தான் பார்த்துருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா, அப்போ இறைவனை காட்டுங்க அப்படின்னா அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறார். அப்போ என்னன்னா உணரதான் முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ இனிப்பு என்ன சுவை அப்படின்னு கேட்டனா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டனா இனிப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, எப்படி இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு தான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா விவரிச்சு சொல்ல முடியாது. அது எப்போ அவங்க டேஸ்ட் பண்றாங்களோ அப்பதான் அவங்களால சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜிலேபி ஒன்று தரேன், ஜிலேபியோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா அது இனிப்பு சுவையில் தான் இருக்கும். இப்போ இதே வந்து ஒரு தேன் மிட்டாய் தரேன், தேன் மிட்டாய் எந்த சுவையில் இருக்கும்னா அதுவும் இனிப்பு சுவையில் தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ சக்கரை ஒன்று எடுத்து தரேன், ஒயிட் சக்கரை, வெள்ளை சக்கரை எடுத்து கொடுக்குறேன், அது எந்த டேஸ்ட்டில் இருக்கும், அதுவும் இனிப்பு சுவை தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இனிப்பு சுவைக்கே வேறுபடுது. அப்போ அதில் வேறுபடுதுன்றது எப்படி சொல்ல முடியும், உணர்வால் உணர்ந்தால் தான் சொல்ல முடியும். அப்போது இது என்னன்னா சில விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. இது தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா சில விஷயங்களை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பாம்பு இங்கே கீழே தரையில் இருக்கும்போதே என்ன பூகம்பம் வரப்போகுது, என்ன பேரிடர் ஏற்பட போகுதுன்றது அதனால் உணர முடியுது. இப்போ என்னால் உணர முடியுதுன்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது எப்படிங்க முடியும், இப்படி ஒன்று சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் பாம்புக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால உணர முடியுது. அந்த தன்மையை உங்களுக்குள்ளே வர வச்சுட்டா உங்களாலே உணர முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். இப்போ அதே பறவையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கடல் சீற்றம் ஏற்பட போகுதுன்னா பறவைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், அங்கேருந்து பறந்து போயிடும். அப்போ அந்த பறவையோட ஒரு பறந்து போகிற விஷயத்தை வச்சு, பறவை பயப்படுறத வச்சு முன்னொரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த பறவைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அது அது உணரக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ கழுகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், பாம்பை எவ்வளவோ லாங்கில் இருக்கக்கூடிய பாம்பை பார்த்து அடிக்கும். தூரத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு உணவு போடுறீங்க அப்படின்னா அந்த உணவை அந்த கழுகு வந்து எடுக்கும். எவ்வளோ எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கழுகு நானே பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், அங்கே இருந்தது மரத்துக்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் போடுறது உணவு எங்கே போடுறோம் அப்படின்னா கடலில் போடுறோம், அந்த கடலில் வந்து ஈஸியாக கொத்தி எடுத்துகிட்டு போகுது. இப்போ இதுவே அந்த உணவு வேற ஒரு உணவு போட்டோம், சரி ஏதோ ஒன்று சும்மா போட்டு பார்ப்போம், அதுக்கு வருதான்னு பார்த்தா அதுக்கு வரல. அப்போ அதுக்கான உணவுன்னு எப்படி அங்கேருந்து அதனால் பார்க்க முடியுது, அவ்வளோ கூர்மையான பார்வை இருக்குது. இப்போ என்னால் அதை பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா, நம்ப முடியாது. ஆனால் அதை பண்ண முடியுன்றது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தானே, பண்ண முடியலன்னா அது நம்மளோட குறைபாடு தானே தவிர, இங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. இல்லை இப்போ ஹார்ட் துடிக்குதா அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்ல முடியும், இங்கே பல்ஸ் பிடிச்சி பார்த்தாலோ இல்லை ஏதோ தொட்டு பார்த்தாலோ தெரியுது. இப்போ உங்களால் உணர முடியல, உள்ள ஹார்ட் அவ்வளோ வேகமாக துடிச்சிட்டு இருக்குது, இப்படி துடிச்சிட்டு இருக்குது, ஆனால் உங்களால் உணர முடியுதானா, ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா மேபி தெரியும் உங்களுக்கு. இல்லை இன்னும் டீப்பாக போனால் ஹார்ட்டு துடிக்கிற சவுண்ட்லாம் கூட கேட்கும், ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் கேட்குதானா, கேட்கல, அதுக்காக இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு மனிதன் இருக்கா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. அப்போது ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா, இதை நான் எப்படி உணர முடியும்னு சொல்லி நீங்கள் அப்படி தான் போகணுமே தவிர இது இல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா என்றைக்கும் எந்த விஷயத்தையும் உங்களால் கற்றுக்கவே முடியாது, முதல்ல உணரவே முடியாது. இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்லும்போது அதை காதில் வாங்கி அதுக்கான சாத்தியம் என்ன, அதை நான் அறிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன விஷயங்கள் பண்ணணுன்றது பார்க்குறது தான். எடுத்த உடனே இருக்கிறாரா இல்லை, கடவுள் இருக்கிறாரா இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரிய ஒரு
விஷயமே இங்கே தேவைப்படாது, எந்த ஒரு ஆய்வுமே தேவைப்படாது இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே தவிர, இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பல ஆய்வுகள் தேவைப்படுது. இப்போது ஒரு மார்ஸோ, இங்கேருந்து உங்களுக்கு மார்ஸ் பார்த்தா தெரியுதா? தெரியல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தாண்டி இருக்கக்கூடிய புதன் கிரகம் தெரியல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சனி கிரகம் தெரியல. அப்போ அதுக்காக இல்லைன்னு ஆகிடுமா? நிச்சயமாக கிடையாது. ஏதோ ஒரு சேட்டலைட்டை வச்சு பார்க்கும்போது, சேட்டலைட் அனுப்பி பார்க்கும்போது சில விஷயங்கள் ஆமாங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இங்கேருந்து பார்க்க முடியலன்றதுக்காக அப்படி ஒரு கிரகமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அப்போ ஒரு ஒரு விஷயமும் இங்கே இருக்குது, அதை உணரக்கூடிய நிலையில் நம்ம இல்லை, அவ்வளோதான். இப்போது ஒரு ஒரு விஷயம்தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒரு 300 மேற்பட்ட ஃபோட்டோ எடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான். இப்போ நம்ம ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ இப்படி பார்க்குறோம் அப்படின்னா 24 ஃபோட்டோ நம்மளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுது. தேனிக்கு கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட ஃபோட்டோ ரெக்கார்ட் ஆகுது. அப்போ அதுக்கான தன்மையில் அது இருக்குது, அதனால் அதை உணர முடியுது. இப்போ நம்மளும் அதுக்கான தன்மையில் போனோம்னா அதை உணர முடியும், அவ்வளோதான் சிம்பிள். பட் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றது எதுவுமே கிடையாது, நிச்சயமாக இருக்குது. அதோட தன்மையில் நம்ம இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுங்க. எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, இது எனக்கு வந்து இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இப்படிலாம் இருக்கிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. எந்த மாதிரி இடங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மறுபிறவி இருக்குதா? இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக போயிடுறீங்க. இறைவன் இருக்கிறாரா? இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. அதே மாதிரி வந்து ஊழ்வினை அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளோட வாழ்வியலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது மனிதன் பல தவறுகள் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் இல்லைங்க, இன்றைக்கி வந்திருக்கு, நான் வாழ்ந்துட்டு இன்றைக்கி போக போகிறேன், அவ்வளோதான், இதுக்கு பின்னாடி அடுத்த ஜென்மம் இருக்குதா, இதுக்கு முன்னாடி ஜென்மம்லாம் இருந்ததுனால எனக்கு தெரியாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு போது, நான் இங்கே வந்திருக்கேன், என்னோட இறப்புக்கு அப்புறம் எதுவுமே நான் இங்கே வந்து அனுபவிக்க போகிறதில்லை, அதனால் நான் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறேன் அப்படின்றதுனால தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இதுவே வந்து உண்மையாக அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஜென்மம் இருக்குது, அதுக்கடுத்த ஜென்மம் இருக்குது, நம்ம இப்போ செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்றார் போல அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும், அதில் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் எப்போ புரியும் அப்படின்னா, எப்போ அவன் உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு வரானோ, மற்றவங்க சொல்லும்போது காது கொடுத்து கேட்டு அதை உணரக்கூடிய தன்மைக்கு போகிறானோ அப்போ தான் அவனுக்கு இதெல்லாமே புரியும். அப்போ பல பேர் கேட்குறீங்களா, என்னங்க இறைவன் எனக்கு ஏன் எதுவுமே காமிக்க மாட்டாரு, இறைவன் ஏன் எனக்கு எதுவுமே உணர்த்த மாட்டாருன்னா, இறைவன் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உணர்த்திட்டு தான் இருக்கிறாரு. பட் நீங்கள் கேட்கும்போது என்னன்னா, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறீங்க. இப்பெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, இப்பெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடியும்? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அதுக்காக மற்றவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல, எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அது என்ன புரியுதுன்றது பாருங்கள். வந்தவுடனே அப்படிலாம் கிடையாது அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதை என்னன்னு ஆராய்வதே தவிர, வந்த உடனே சொன்ன உடனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த இடத்துல எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு எனர்ஜி இருக்கா அப்படின்னா, எனர்ஜி இருக்குது. இப்போ ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோனில் வெறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் இந்த வெறும் டப்பாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இதிலிருந்து பேசுனா ஆஸ்திரேலியாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ கேட்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, என்னை பார்த்தா எல்லாம் கல் எடுத்து தான் அடிப்பீங்க, பைத்தியகாரம் தான் சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் எந்த ஒரு வயர் கனெக்ஷனும் இல்லை, வெறும் ஒரு பாக்ஸாக தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு பாக்ஸில் இருந்து எங்கே பேசினாலும் இம்மீடியட்டாக மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ எவ்வளோ நேரம் ஃப்ளைட்டோட ட்ராவலே இருக்குது? இப்போ அமெரிக்கா அப்படின்னா ஒரு நாள் பயணம் பண்ணி போகிறோம், ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். மலேசியா அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகிறக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது. அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல பேசின உடனே இமீடியட்டா எப்படி அவங்களோட காது கேக்குது? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இங்க இருந்து பாஸ் பண்ணுது, நம்மளோட வாய்ஸை எப்படி அப்படியே கொண்டு போய் அங்க சேர்க்குது? அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்ல, இங்க கண்ணில் பார்க்க முடியலன்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அப்ப இங்க இருக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயத்த அதே வாய்ஸ்லயே, அதே டோன்லயே, அதே ஒரு விஷயத்திலேயே கொண்டு போய் அப்படியே சேர்க்குது அப்படின்னா, இங்கேருந்து அது ஏதோ பாஸ் பண்ணுது, டவருக்கு போகுது, டவர்லேருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் போகுது தானே. அப்போ ஏதோ ஒரு வேவ் இங்கே இருக்குது, இங்கே எனர்ஜின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எனர்ஜியை கண்ணில் காட்டினா காட்ட முடியாது. இந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் அதை எடுத்து கொண்டு போய் டவருக்கு சேர்க்குது, டவர்லேருந்து அவங்களுக்கு சேர்க்குது. எப்படி இது கிட்டத்தட்ட 2000-5000 கிலோமீட்டரை தாண்டி எப்படி ஒரு செகண்டில் கேட்க முடியுதுன்னா, இமீடியட்டாக அவ்வளோ குயிக்காக பாஸ் ஆகுது எனர்ஜி. இப்போ காட்டுங்கன்னா காட்ட முடியலையே எனர்ஜியை. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, எந்த விஷயத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மையிலே இருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ அப்படின்னா, எப்போ நீங்கள் தயார் நிலையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போ எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ
ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ்